பொருளே பொருள் முடிக்கும் போகமே அருள் போகம் செய்யும் அருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி வழியாகி இருக்கும் உன்றன் அருளேது அறிகின்றிலேன் அம்புயாதனத்து அம்புகையே எல்லாம் வல்ல நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த நல்வினை பயனாக கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்ற டென்மார்க் பிரண்டாபதி நகரிலே கோவில் அமைத்து அங்கிருந்தபடி அதையே தன்னுடைய ஆத்மீக மையமாக கொண்டு உலகமெல்லாம் தன் அருளாட்சியை நிகழ்த்தி வருகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பொத்திருப்பாதங்களை சிரம் சூட்டி பணிந்து அன்னையினுடைய அருள்வாக்கிலே பல வாக்குகள் அடியவர்கள் நெஞ்சிலே நிறைந்து நிற்கின்ற வாக்குகள் அந்த வகையிலே இந்த நிறைவாக ஏற்பட்ட அவதாரம் அம்மனாக பெரியாச்சி அம்மனாக ஒரு பிள்ளையை பிரசவிக்க உதவிய ஒரு தாய்மையின் அவதாரமாக அன்னை எழுந்தருளி இருக்கிற காலத்திலே எங்கள் சமுதாயத்திலே இன்றைக்கு தாய்மை என்பது எவ்வளவு முக்கியமானது திருமணமாகிறது குழந்தைகள் பிறக்கின்றன என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு போகின்ற ஒரு வார்த்தை அல்ல பிள்ளைப்பேறு என்பதும் தாய்மை பேறு என்பதும் தாய்மை அடைவதும் என்பதும் அந்த பாக்கியம் இல்லாதவர்களிடம்தான் அதனுடைய அருமை தெரியும் அவர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் வரம் கிடக்கிறார்கள் ஆனால் திருமணமாகியது ஆகின உடனேயே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்ற வகையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் பிறந்து விடுகிறார்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல் அடைந்த காலத்திலே அந்த தாய்மை எவ்வாறு அமைய வேண்டும் பேற்றுக்காலத்திலே எவ்வாறு ஒரு தாய் தவம்போல் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அறியாமல் வாழ்கின்றவர்கள்தான் எங்களிலே பல பேர் அவ்வாறுதான் இருக்கிறார்கள் கருவுற்ற பெண்ணுக்கும் அதன் பெருமை தெரிவதில்லை அவளை தாங்கி சுமக்க வேண்டிய கணவன் சுற்றி இருக்கின்ற உறவுகளுக்கும் அதனுடைய அருமை புரிவதில்லை மனைவி என்று யாரும் ஆகிவிடலாம் ஆனால் தாய் என்று ஆகுவது இறைவன் வரம் கொடுக்க வேண்டும் கட்டிலை நாம் அமைத்து கொள்ளலாம் ஆனால் தொட்டிலை தருவது இறைவன் நினைத்தால்தான் முடியும் அவ்வளவு ஒரு பேரு எங்களுடைய நாட்டார் பாடலிலே யாழ்ப்பாண வழக்கிலே ஒரு அருமையான ஒரு நாட்டார் பாடல் தாய் தாலாட்டு பாடுகின்ற அந்த பாடலிலே ஒரு செய்தி சொல்லப்படும் திருமணமாகி நீண்டகாலம் பிள்ளை இல்லாமல் இருந்த பிள்ளைக்காக இயங்கிய ஒரு மனைவி அந்த பெண் கருவுறுகிறாள் கருவுற்று ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவள் கருவுற்று உரிய காலத்திலே நல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் அவளுக்கு அந்த பிள்ளை பொக்கிஷம் போல் இருக்கிறது அந்த பிள்ளையை அவள் ஏனையிலே போட்டு தாளாட்டுகின்ற பொழுது எப்படி சொல்லி தாளாட்டுகிறாள் மலடி மலடி என்று மாநிலத்தோர் ஏசாமல் மலடி குறுகுழந்தை மாயவனார் தந்த பிச்சை இருளி இருளி என்று இன்னிலத்தோர் ஏசாமல் இருளிக்கு ஒரு குழந்தை ஈஸ்வரனார் தந்த பிச்சை என்று கண்ணீர் மல்க அந்த ஏனையை அந்த தொட்டிலை போட்டு ஆட்டி ஆட்டி பாடுகிறாள் அப்படி பாடுகின்ற பொழுது அவளுடைய உள்ளம் எல்லாம் நீண்ட காலம் நான் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்த காலத்திலே இந்த ஊர் பிள்ளை இல்லாதவள் திருமணமாகியும் பிள்ளை இல்லையே என்று என்னை மெலடி என்று ஏசியது இவள் பெரியவளாகியிருப்பாளோ பூப்படைந்திருப்பாளோ என்று இந்த ஊரு உலகமும் தூற்றியது இருளி என்று சொன்னது மலடி என்றும் என்றும் எனக்கு அவப்பெயர் வராமல் எனக்கு நல்ல ஒரு தாய் என்ற பெயரை தந்த என் செல்வமே என்று அவள் அந்த பாடலிலே சொல்லி பிள்ளையை தாளாட்டுவாள் அதனால்தான் எத்தனை பிள்ளைகள் பிறக்கலாம் ஆனால் தாய்க்கோ தகப்பனுக்கோ அந்த மூத்த பிள்ளை என்பது விசேஷமானதுதான் ஏனென்றால் அந்த பிள்ளை தான் இவர்கள் தந்தையாகவும் தாயாகவும் ஆக தகுதி பெற்றவர்கள் என்று அறிவிக்கின்ற பிள்ளை மூத்த பிள்ளை அல்லவா அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆகையினாலே தான் அந்த மூத்த பிள்ளைக்கு ஒரு தனித்துவமான விசேஷம் எப்பயுமே உண்டு கருவிலே உதித்த ஒரு ஆத்மா அல்லவா ஒரு பிள்ளை அந்த பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது தாய் ஒரு தவம் இருப்பது போல ஒரு விரதம் இருப்பது போல இருக்க வேண்டிய காலம் அந்த காலம் பிள்ளையுடன் பேச முடியும் ஒரு தாய் பார்ப்பதையே பிள்ளையும் கருவிலே இருந்தபடி பார்க்கும் ஒரு தாய் கேட்பதையே பிள்ளை கருவிலே இருந்தபடி கேட்க முடியும் இன்றைக்கு மருத்துவர்கள் விஞ்ஞானம் வளர்ந்த காலத்திலே அதை உண்மை என்று உறுதிப்படுத்துகிறார்கள் மிகச்சிறப்பாக சொல்கிறார்கள் அதனாலே தான் வயிற்றிலே பிள்ளை இருக்கின்ற காலத்திலே கருவுற்றிருக்கின்ற காலத்திலே அந்த ஓராம் மாதம் ஈராம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் மூன்றாம் மாதத்துக்குப் பிறகு மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய காலம் உடல் வளர்வது மட்டுமில்லை பிள்ளையினுடைய உயிர் வளர்வது மட்டுமில்லை அதனுடைய உள்ளமும் நினைவாற்றல் மூளை அதனுடைய தனித்துவமான பிற்காலத்தின் ஆற்றல் எல்லாம் கருவிலேயே திரு தீர்மானிக்கப்படுகிறது அதனால்தான் நல்ல சிறப்பாக வாழ்பவர்களை பார்த்து பெரியவர்கள் வாழ்த்துகின்ற பொழுது வாழ்த்துவார்கள் கருவிலே திருவோடு வந்த பிள்ளை என்று வாழ்த்துகிறார்கள் அதற்கு அந்த வாழ்த்து பிள்ளைக்கு மட்டுமல்ல முக்கியமாக அந்த பிள்ளையை பெற்ற தாய்க்குத்தான் அந்த வாழ்த்து போய் சேர வேண்டும் சேர்கிறது அதற்கு பிறகு அந்த தாய்க்கு துணையாக இருந்த தந்தைக்கு காலத்திலே தன் மனைவியை மிகச்சிறப்பாக கவனிக்கிற கணவனைப் போல ஒரு சிறந்த ஒரு பண்பாளன் வேறு யாரும் இருக்க முடியாது இன்றைக்கும் ஒரு பழமொழி இருக்கிறது அதை நாங்கள் பிழையாக வழங்கி வருகிறோம் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று ஒரு பழமொழி அதை நாங்கள் வாத்திமாருக்கு ஆசிரியர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஊரான் பிள்ளைக்கு நல்லா படிப்பிச்சால் அவருடைய பிள்ளை நன்றாக வரும் என்று அது உண்மை அல்ல ஊரான் பிள்ளை என்று சொல்வது பெண் பிள்ளையை ஆண் பிள்ளையையும் பெண் பிள்ளையையும் குறிப்பதற்கு பெண்பிள்ளை என்றைக்கோ ஊரான் வீட்டிலே போய் வாழப்போகிற பிள்ளை ஆகையினாலே அந்த பிள்ளை பெண்பிள்ளை தாய் தந்தியரோடு தொடர்ந்து இருக்காது அதனால் ஊரான் பிள்ளை என்றும் எப்பொழுதும் தாய் தந்தையரோடையே இருக்கிற பிள்ளை ஆண் பிள்ளை என்பதனால் அதற்கு உண்பிள்ளை என்றும் சொல்வார்கள் அதனால்தான் அதை இன்னொரு விதமாக சொல்வார்கள் திருமணமாகி சில ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லையே என்று இருக்கின்ற பொழுது இந்த ஊரில் சில பேர் இருப்பார்கள் இந்த மூன்று நேரம் மூக்கு முட்டை பிடிச்சிட்டு வந்து இந்த வேண்டாத கதைகள் கதைப்பவர்கள் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் திருமணமாகி சில ஆண்டுகாலம் பிள்ளை இல்லாத அந்த வீட்டிற்கு வந்து அந்த பிள்ளை இல்லாத பேற்றுக்காக ஏங்கி நிற்கின்ற அந்த பெண்ணினுடைய குறிப்பாக மாமியிடம் போய் சொல்வார்கள் என்ன மகன் கட்டி மூன்று வருஷமாச்சே ஒரு புழுபூச்சி இல்லையாண்டு கதையை தொடங்குவார்கள் புழு பூச்சி என்று பிள்ளைகளை சொல்வதற்கு கூட ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது புழு என்பது அந்த இடத்திலேயே இருக்கும் பூச்சி என்பது பறந்து வேறொரு இடத்துக்கு போய்விடும் ஆகவே பூச்சி என்பது பெண் பிள்ளை புழு என்பது ஆண் பிள்ளை அதனாலேயே புழு பூச்சி இல்லையா என்று கேட்பதை கூட ஒரு மரபு ரீதியாக சொல்லி வருகின்ற ஒரு காலம் திருப்பியும் நாங்கள் பழமொழிக்கு வருவோம் ஊரான் பிள்ளை ஆகிய பெண் பிள்ளை உன் மனைவி அவள் ஊரான் பிள்ளை அவள் உன்னுடைய மனைவியாகிய பிறகு பெண் என்றாலே ஊரான் பிள்ளை அவள் உனக்கு மனைவியாக வந்த பிறகு அவள் கற்பம் சுமந்திருக்கின்ற காலத்திலே அவளை ஊட்டி வளர்த்தாள் ஊரான் பிள்ளையாகிய உன் மனைவி பெண் பிள்ளையை அவள் கற்பம் சுமந்திருக்கின்ற பொழுது நீ நன்றாக அவளுக்கு உணவு கொடுத்து போஷித்து வளர்த்தாயே ஆனால் காப்பாற்றியானாயே ஆனால் அவள் வயிற்றில் இருக்கின்ற உன் பிள்ளை நன்றாக வளரும் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் பிள்ளை தானே வளரும் என்று சொல்லுகின்ற அந்த செய்தி கருவிற்றிருக்கின்ற தாய்மை பேறு அடைந்திருக்கின்ற ஒரு ம மனைவியை கணவன் எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்கின்ற செய்தி தான் மகாபாரதத்தில் ஒரு அரிய செய்தி வரும் கிரியா என்கின்ற அரசகுல பெண்ணை அவனுடைய கணவன் வசுமன்னன் அவள் கருவுற்றிருக்கின்ற காலத்திலே அவளுக்கு உணவு தேடுவதற்காக தன்னுடைய செய்தி நாடாகி அந்த பெரிய தேசத்திலே கூட மூலிகை சேர்ந்த உணவை தன் தாய்மையுற்றிருக்கின்ற கருவுற்றிருக்கின்ற மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று கடல் கடந்து வெகு தேசம் தூரம் போய் நல்ல உணவை கொண்டு வந்து கொடுப்பான் அப்படி போகின்ற காலத்திலே தான் அவன் போகின்ற வழியிலே அவனுடைய தேகத்தினுடைய சக்தி துளிகள் கடலிலே விழுந்து கலந்த பொழுது அந்த துளிகளை விழுங்கிய ஒரு மீன்தான் மச்சகந்தி என்கின்ற அந்த பிள்ளையை பெற்றதாக எங்களுடைய வரலாறு பேசுகிறது அப்படிப்பட்ட அந்த காலங்கள் ஒரு மனைவியை எவ்வாறு கணவன் போஷிக்க வேண்டும் என்கின்ற செய்தி ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்கின்ற செய்திக்கு புராண இதிகாச காலத்திலே இருந்தே எவ்வளவோ ஆதாரங்கள் நிறைய உண்டு ஆகையினாலேதான் உண்ணுகின்ற உணவிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் பார்க்கின்ற பார்வை நல்லவற்றை பார்க்க வேண்டும் கேட்கின்ற செய்திகள் நல்லா நல்லவற்றை கேட்க வேண்டும் பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது தாய் நல்ல பாடலை நல்ல செய்திகளை கேட்டால் அது பிள்ளையும் கேட்கும் நாங்கள் நிறையவே கேள்விப்படுகிறோம் இரணிய கசிபியினுடைய மகன் பக்த பிரகலாதன் அந்த பிரகலாதன் தன்னுடைய தந்தையையே இறைவனுக்காக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறான் ஓம் நமோ இரணியகசுவியாகிய நமக என்று தன்னாமத்தை சொல்லும்படியாக சொல்கிற காலத்திலே எத்தனையோ ஆசிரியர்கள் குருவிடம் விட்டு அச்சுறுத்தியும் இந்த இரணியன் தன்னுடைய பிள்ளை பிரகலாதனுக்கு பத்து வயதுள்ள அந்த பிள்ளைக்கு இரணியனாகிய தன்னுடைய நாமமே தெய்வ சொல்லும்படியாக எவ்வளவோ வற்புறுத்தி பார்க்கிறான் முடியவே இல்லை ஓம் நமோ நாராயணாய நமகை என்று அந்த பிள்ளை சொல்கிறது இது எங்கே இருந்து கற்றுக்கொண்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த இரணிய கசிவு நீண்டகாலம் போர்க்களத்துக்கு போய்விட்ட காலத்திலே அந்த நேரம் கருவுற்றிருந்த இவனுடைய மனைவி இவன் போர்க்களத்துக்கு சென்று வருவதற்கிடையிலே அந்த கருவுற்றிருந்த காலத்திலே அவளை நாரத முனிவர் நாராயணனுடைய நாமத்தை அவளுக்கு தினம் தினம் சொல்லி 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 உயர்ந்த அறிவு விஷயங்களை அவள் காதிலே கேட்டு கேட்க கேட்க அவள் வயிற்றிலே இருந்த குழந்தை அந்த நாமத்தை கேட்டு பிறந்த பிறகு பிரகலாதன் பக்த பிரகலாதனாக அந்த நாராயணன் நாமத்திலேயே பக்தி உள்ளவனாக வந்தான் என்ற வரலாறு எங்களுடைய மகாபுராணங்களிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் தாய் காது கேட்ட அந்த செய்திதான் தான் அந்த பிள்ளையினுடைய வயிற்றிலே பதிந்தது அது மட்டுமல்ல அபிமன்யுவினுடைய மகன் பொற்களத்திலே அவன் வீரத்தோடு இருந்த காலத்திலே அந்த அபிமன்யுவை கொல்லுவதற்காக எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள் எதிரியல் குறிப்பாக அசுவத்தாமன் கௌரவர்கள் படையிலே இருந்து ஆனால் அவனுடைய தாய் அந்த பிள்ளையினுடைய தாய் பரீட்சித்து என்று பெயர் அந்த பரீட்சித்து தாய் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அபிமன்யு பொற்களத்திலே இருக்கிறான் அந்த நேரத்திலே உயர்ந்த சிறந்த சிரேஷ்டர்கள் என் கண்ணன் கூட அந்த பிள்ளைக்கு மௌனமாக அந்த பரீட்சித்துவனுடைய தாய்க்கு அபிமன்யுவினுடைய மனைவி உத்தரை அந்த உத்தரைக்கு சொன்ன அந்த செய்திகளை அவள் காதிலே கேட்டு 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 அதன் மூலமாக அந்த பிள்ளை பரீட்சித்து இறைவனுடைய ரூபத்தை தன்னுடைய உள்ளத்திலேயே நினைத்தவனாக பதித்தவனாக வெளியே வந்தவன் எங்கே அவன் எங்கே பரம்பொருள் எங்கே பரம்பொருள் என்று தேடி எதை பார்த்தாலும் பரீட்சித்தபடியே தான் அவனுக்கு பரீட்சித்து மன்னன் என்று பெயர் வந்ததாக மகாபாரதம் பேசுகிறது அருமையான இன்னொரு வரலாறு பெரிய புராணத்திலே வருகின்ற சிவபக்தன் சண்டேஸ்வரருடைய வரலாறு அந்த பிள்ளை பத்து வயதாக இருக்கின்ற பொழுதே மர நிழலிலே மண்ணினாலே சிவலிங்கம் செய்துவிட்டு தன்னுடைய பராமரிப்பின் காரணமாக பால் சொறிந்த பசுக்களினுடைய பாலை எல்லாம் குடத்திலே சேர்த்து அந்த இஷ்டலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணினானே எப்படி இது முடிந்தது என்றால் இந்த சண்டேஸ்வரருடைய அவருக்கு விசார சர்மர் என்று பெயர் அந்த விசார சர்மர் இளையவராக இருக்கின்ற காலத்திலேயே சர்மருடைய தாய் பவித்திரை தந்தை எச்சதத்தன் அந்த பவித்திரையினுடைய வயிற்றிலே சர்மர் கருவிட்டிருக்கிற காலத்திலேயே இந்த தாய் பவித்திரை பவித்திரமான சொற்களை இறைவனுடைய நாமங்களை சிவனுடைய பெருமைகளை சக்தியினுடைய பெருமைகளை எல்லாம் காது வழியே கேட்டு 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 அது பவித்திரையினுடைய கர்ப்பத்திலே இருந்த அந்த பிள்ளை விசார சர்மருக்கு பின்னாலே தான் விசார சர்மன் என்று பெயர் வைக்கிறார்கள் விசாரணை செய்து கொண்டே இருந்தார் அந்த கருவிலே அந்த பிள்ளைக்கே தாய் செவி வழியாக கேட்ட சிவனுடைய திருநாமங்கள் எல்லாம் அப்படியே பதிந்து வழியே வந்த பிறகு இறைவன் புகழ் பாடுவதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது இறைவனை எவ்வாறு வணங்குவது எல்லாம் கருவிலே கேட்ட திருவாக வந்து அந்த பிள்ளைக்கு வாய்க்கிறது இதற்கு எதிராகவும் நாங்கள் இது நன்மை ஆனால் ஒரு தாய் தாய்மை காலத்திலே அவள் சிந்திக்கின்ற செயல் நன்றாக இல்லையென்றால் பிள்ளைகள் எப்படி ஆகிவிடுவார்கள் என்பதற்கு மறையான ஒரு உதாரணம் காந்தாரி அந்த காந்தாரி மிகச்சிறந்தவள் தன்னுடைய கணவன் திருதுராசினனுக்கு கண்பார்வை இல்லையே என்ற காரணத்திற்காகவே தானே கருப்பு துணியால் கண்ணை கட்டிக்கொண்டு சாகும் வரையும் வாழ்ந்த உத்தமமான ஒப்புயர்வற்ற ஒரு பத்தினிதான் ஆனால் தன்னுடைய கணவன் மூத்தவனாக இருந்தும் கண்பார்வை இல்லாததனாலே இளையவனாகிய பாண்டுவுக்கு அரசுரிமை சென்றுவிட்டதே என்று பொறாமைப்பட்டு பொறாமைப்பட்டே தன்னுடைய வாழ்க்கையிலேயே முழுக்காலத்தையும் பொறாமை எண்ணத்தோடையே இருந்தால் அவள் கருவுற்றாள் தன்னுடைய வயிற்றிலேயே வளரப்போகிற போகிற பிள்ளைக்குத்தான் இனி அரசுரிமை என்று நினைத்திருக்க காட்டிலே இருந்த பாண்டுவுக்கு இறையருளால் ஐந்து பேர் பிள்ளைகளாக பிறந்து விட்டார்கள் என்று தெரிந்ததுதான் தாமதம் பொறாமைப்பட்டு பொறாமையினுடைய உச்சத்திலே தன்னுடைய வயிற்றை கருவுற்ற வயிற்றை மோதினால் அது நூற்றி துண்டுகளாக சிதைந்து விழ வியாசர் வந்து அதை நெய்குடங்களிலே தாங்கி தற்பை புள்ளினாலே சுற்றி இன்றைக்கெல்லாம் நாங்கள் டெஸ்டியூப் பேபி என்று சொல்கிறோமே அதே போல அந்த நூற்றி பிள்ளைகளும் பிறந்தார்கள் என்ன ஆச்சரியம் பாருங்கள் அந்த நூற்றி பிள்ளைகளும் துரியோதனன் துச்சாதனன் துர்நிகேதன் இப்படியே துர்முகன் இப்படியே கடைசியாக பெண் பிள்ளை நூற்றி ஓராவது பெண் பிள்ளை துச்சலை என்று பெயர் அந்த நூற்றி பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கை காலம் பூராகவும் பொறாமைப்பட்டு பொறாமைப்பட்டு பொறாமை குணத்தோடையே வாழ்ந்து அழிந்து மறைந்து போனார்கள் அவ்வளவு பேரும் இறந்து போனார்கள் ஏன் தாயினுடைய உள்ளத்திலே தாய் பிள்ளையை வயிற்றிலே சுமந்த காலத்திலே அந்த தாய் கொண்டிருந்த பொறாமை என்கின்ற அந்த எண்ணம் அந்த எண்ணம் பிள்ளைகளிலே பதிந்து அவர்களும் அப்படியே ஆகிவிட்டார்கள் தான் நன்மையோ தீமையோ தாய்மையுற்றிருக்கின்ற காலத்திலே ஒரு தாய் தன்னுடைய செவி வழியாக பார்வை வழியாக பெறுகின்ற அத்தனையும் பிள்ளையினுடைய உள்ளத்திலே உயிரிலே கலந்துவிடும் ஆமாம் உயிரிலே கலந்து அது அடுத்தடுத்த சந்ததிக்கும் செல்லும் ஆகையினாலே தான் ஒரு தாய் கருவுற்றிருக்கிற காலத்திலே மிக நிதானமாக இருக்க வேண்டும் மிக நம்பிக்கையாக இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் கலங்கக்கூடாது கலங்கத்தக்க விடயங்கள் இருக்கிற இடத்திலே இருக்கக்கூடாது கலங்க கலக்கம் தருகின்ற செய்திகளை கேட்கக்கூடாது சாமர்த்தியமாக அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும் டிவியிலே கண்ட கண்ட காட்சிகளை காணக்கூடாது இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கு சீரியல் நாடகங்களை பார்க்கவே கூடாது அதுபோல படங்கள் பக்தி படங்களை தவிர வன்முறையை தூண்டுகின்ற கொலை சம்பவங்கள் வருகின்ற திரைப்படங்களை கடைசி வரையும் கருவுற்றிருக்கிற தாய் பார்க்கவே கூடாது கூடியவரையும் நல்ல சிந்தனைகளை நம்பிக்கை தருகின்ற சொற்பொழிவுகளை நல்ல பாடல்களை நல்ல இசையை மனதுக்கு அமைதி தருகின்ற நல்ல பாடல்களை ரசித்து கேட்டால் அந்த பிள்ளை இசைஞானம் உள்ளவனாக பிறப்பான் பக்தியோடு நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக பிறப்பான் இது இன்றைக்கு விஞ்ஞானம் இதை நிரூபித்திருக்கிறது அது மட்டுமல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியான நிறங்கள் உள்ள அறையிலே இருக்க வேண்டும் கடும் வர்ணம் கருப்பு இரத்த சிவப்பு இவை உள்ள அறைகள் இவன் இந்த நிறம் பூசிய சுவர்கள் உள்ள இடத்திலே தாய் பே தாய்மை பேறு கருவுற்றிருக்கிற காலத்திலே இருக்கக்கூடாது என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் உண்மைதான் நல்லதை பார்க்க வேண்டும் நல்லதை கேட்க வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலாக உணவு இந்த உணவு ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று குணத்தை தரும் ராட்சச தாமச சாத்வீக குணத்தை தரும் ராட்சச உணவுகளை உண்டால் கடுமையான உணவுகளை உண்டால் அவை அதற்குரிய உணவு தன்னுடைய தன்மையை உண்டவருக்கு காட்டும் உண்டவருடைய வயிற்றிலே இருக்கிற குழந்தைக்கு அதை கொடுக்கும் ஆகையினாலே சாத்வீக உணவு சாத்வீக குணம் தருகின்ற பிள்ளையார் கையிலே மோதகம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் அதிலே மோதகத்திலே தன்மை உள்ளதுதான் இருக்கிறது ஔவையார் கேட்பார் நான் உனக்கு உனக்கு நான் நான்கு தருகிறேன் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துணக்கு தருவேன் அவ்வளவும் சத்துள்ள சைவ உணவு அதைத்தான் பிள்ளையார் எங்களுக்கும் காட்டுகிறார் நீங்களும் உண்ணுங்கள் அதுபோல சாத்வீக குணம் தருகின்ற உணவை இந்த பேற்று தாய் உண்ண வேண்டும் மன நிறைவோடு இருக்க வேண்டும் தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் ஒரு பேற்றுக்காலம் என்பது ஒரு வரம் தாய்மை என்பது வரம் மீண்டும் சொல்கிறேன் கட்டிலை நாம் அமைத்து கொள்ளலாம் ஆனால் தொட்டிலை தருவது இறைவனுடைய கருணை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த தாய்மை பேற்றை ஒரு வரமாக கொண்டு தாயும் தாயை சுற்றி இருக்கின்ற உறவுகளும் கவனமாக அவள் வயிற்றிலே இருக்கிற குழந்தையை பேணினால் ஒரு நல்ல ஆணோ பெண்ணோ அதிலே எந்தவிதமான விதமான ஏற்றத்தால் கிடையாது மிகச்சிறந்த ஒரு குழந்தை இந்த உலகத்திலே தோன்றும் தெய்வார்களோடு வாழும் அதுவும் நல்ல சந்ததியை உருவாக்கும் ஆகையினாலே அன்னை மாதாஜி அபிராமி உபாசகியினுடைய அந்த திருவாக்கின்படி அவர்கள் அடிக்கடி எடுத்துச் சொல்கின்ற அந்த நல்வாக்கினுடைய விரிவைத்தான் நான் இவ்வளவு நேரமும் சொன்னேன் அன்னையின் அருள் பெறுவோம் அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய திருவடிகளுக்கு சரணம் நன்றி வணக்கம்